வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சோஃபியா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி இன்று அசாம், மேற்குவங்க மாநிலங்களுக்கு செல்கிறார். அசோமாலா நெடுஞ்சாலை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார். ஹால்தியாவில் எல்பிஜி முனையத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் நலன்களுக்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் அளிக்கும். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். கோவை மாவட்டம் தேக்கம்பட்டியில் யானைகள் நலவாழ்வு சிறப்பு முகாம் நாளை தொடங்குகிறது. யானைகள் வரத் தொடங்கின. சீனாவின் உளவு விமானம் தைவான் வான்வெளியில் பறந்ததால் பதற்றம். தைவான் போர் விமானங்கள் கண்காணிப்பு தீவிரம். இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 578 ரன் குவிப்பு. விரிவான செய்திகள். அசாம், மேற்கு வங்க மாநிலங்களில் பிரதமர் நரேந்திர மோடி ஒருநாள் பயணமாக இன்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார். அசாம் மாநிலத்திற்கு இன்று செல்லும் பிரதமர் மோடி காலை 11:45 மணி அளவில் 2 புதிய மருத்துவமனைகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். 1100 கோடி ரூபாய் செலவில் பிஸ்வாநாத், சரைதியோ என்ற இடங்களில் 2 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் அமைக்கப்பட உள்ளன. மேலும் சோனித்பூர் மாவட்டத்தின் தேஹியாஜூலி என்ற இடத்தில் நடைபெறும் மாநில நெடுஞ்சாலைகள் மற்றும் மாவட்ட சாலைகள் திட்டமான அசோம் மாலா திட்டத்தை பிரதமர் தொடங்கி வைக்கிறார். அசாம் மாநிலத்தின் கிராமப்புற சாலைகளை மாநில நெடுஞ்சாலைகள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளுடன் இணைக்கும் மிக முக்கியமான திட்டமாக இது விளங்குகிறது. இதன் மூலம் தரமான சாலைகள் அசாம் கிராம பகுதிகளுக்கும் ஏற்படுத்தப்படும். மேலும் பொருளாதார வளர்ச்சி மையங்களையும் இணைக்கும் வகையில் இந்த திட்டம் தொடங்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மேற்குவங்க மாநிலத்தின் ஹால்டியாவில் மாலை 4:30 மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முக்கிய கட்டமைப்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் எல்பிஜி முனையத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். மேற்குவங்க மாநிலம் உள்ளிட்ட நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களின் திரவ எரிவாயுவான எல்பிஜி தேவையை கருத்தில் கொண்டு ஆண்டுக்கு 1,000,000 மெட்ரிக் டன் திறனுடன் கூடிய எல்பிஜி இறக்குமதி முனையமாக இது அமைய உள்ளது. சுமார் 1100 கோடி ரூபாய் செலவில் பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் இந்த முனையத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனைத்து வீடுகளுக்கும் தூய்மையான எல்பிஜி வழங்கும் பிரதமரின் தொலைநோக்கு திட்டத்தை உறுதி செய்யும் வகையில் இந்த முனையம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரதம மந்திரி ஆற்றல் மிகு கங்கை திட்டத்தின் ஒரு பகுதியாக தோபி துர்காபூர் இடையே 348 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்பட்டுள்ள இயற்கை எரிவாயு குழாய் பிரிவையும் பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். சுமார் 2400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜார்க்கண்ட் மாநில நிறுவனம் புனரமைத்துள்ள உர தொழிற்சாலையையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். மேலும் ராணிச்சக் என்ற இடத்தில் 190 கோடி ரூபாய் செலவில் தேசிய நெடுஞ்சாலை 41 ஏற்படுத்தப்பட்டுள்ள 4 வழி சாலையுடன் கூடிய மேம்பாலத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். இதன் மூலம் கோலாக்கட், ஹால்டியா இடையே போக்குவரத்து தடையின்றி மேற்கொள்ளப்படும். முன்னதாக மாலை 4 மணி அளவில் ஹால்டியாவில் நடைபெறும் பிஜேபி பேரணியில் பங்கேற்று பிரதமர் உரையாற்ற உள்ளார். இதனிடையே பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் அசோம் மாலா திட்டத்தை தொடங்கி வைக்க இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஹால்டியா மாவட்டத்திற்கு தாம் செல்லவிருப்பதையும் பிரதமர் தமது ட்விட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் முன்னாள் ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் குடேந்திர சுப்பையா திம்மையாயின் நினைவு அருங்காட்சியகத்தை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். குடகு மாவட்டத்தின் மடிகேரி என்னும் இடத்தில் ஜெனரல் திம்மையாவின் சன்னிசைடு என்ற அவரது பாரம்பரிய இல்லத்தில் இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. ஜெனரல் திம்மையா 1957 முதல் 1961 ஆண்டு வரை தலைமை ராணுவ தளபதியாக பதவி வகித்தார். அருங்காட்சியகத்தை திறந்து வைத்து அதனை சுற்றி பார்த்த குடியரசுத் தலைவர் நமது ராணுவ வீரர்களின் பங்களிப்பினையும் வரலாற்று பெருமைகளையும் பறைசாற்றும் விதமாக இந்த அருங்காட்சியகம் அமைந்துள்ளதாக அங்கு வைக்கப்பட்டிருந்த பார்வையாளர் குறிப்பேட்டில் பதிவிட்டார். நமது ராணுவத்தின் பெருமைகளை எடுத்துரைக்கும் விதமாக இந்த அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜெனரல் திம்மையா மற்றும் ஃபீல்டு மார்ஷல் கரியப்பா ஆகிய இருபெரும் முன்னாள் ராணுவ தலைமை தளபதிகளை இந்திய ராணுவத்திற்கு வழங்கிய பெருமை குடகு மாவட்டத்திற்கு உண்டு என்றும் இந்த அருங்காட்சியகம் இந்திய இளைஞர்களுக்கு உத்வேகத்தை அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே முன்னதாக குடியரசுத் தலைவர் தமது குடும்பத்தினருடன் தலைக்காவிரியையும் பார்வையிட்டார்.
சிறு குறு நடுத்தர துறைகளின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்பான 30% 40% அதிகரிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவின் வார்த்தாவில் உள்ள மகாத்மா காந்தி சர்வதேச ஹிந்தி பல்கலைக்கழகத்தின் கருத்தரங்கில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர், இதன் மூலம் சிறு குறு நடுத்தர தொழில்களின் வளர்ச்சியின் மூலம் கிராமப்புற ஏழைகள் பயன்பெறுவார்கள் என்று கூறினார். கிராமப்புற தொழில் நிறுவனங்களும் கதர்துறையும் ஓராண்டிற்கு 88,000 கோடி ரூபாய் அளவிற்கு வருவாயை ஈட்டித் தருவதாக அவர் குறிப்பிட்டார். கிராமப்புற பகுதிகளில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதன் மூலம் அதற்கான கொள்கைகளில் புத்தாக்க முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் இதனை மேலும் அதிகப்படுத்த முடியும் என்றும் அவர் கூறினார். கிராமப்புறங்களில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை அவர்கள் சிறந்த முறையில் சந்தைப்படுத்துவதன் மூலம் நல்ல விற்பனையை காண முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். மகாத்மா காந்தி, வினோபா பாவே, பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா, ராம் மனோகர் லோஹியா மற்றும் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆகியோரின் கொள்கை தத்துவங்களை நினைவு கூர்ந்த அவர், கிராமப்புற ஏழை எளிய மக்களின் உயர்வே அவர்களின் நோக்கமாக இருந்ததாகவும் தெரிவித்தார். கிராமப்புறங்களிலேயே வேலைவாய்ப்பை உறுதி செய்தால் மட்டுமே அவர்களின் நோக்கம் முழுமை பெறும் என்றும் அமைச்சர் நிதின் கட்கரி கூறினார். மத்திய அரசு மேற்கத்திய சிந்தனைகளுக்கு ஆதரவாக இல்லை என்றும் கிராமங்களை நவீனமயமாக்குவதையே விரும்புவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த காலம் சமூக பொருளாதார மாற்றத்திற்கான காலம் என்றும் அமைச்சர் நிதின் கட்கரி கூறினார். தேயிலை தோட்ட பணியாளர்களின் நலன்களுக்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் அளிக்கும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அசாமில் 747,000 தேயிலை தோட்ட பணியாளர்களுக்கு 3வது தவணையாக 224 கோடி ரூபாய் உதவித்தொகையை கவுஹாத்தியில் நேற்று வழங்கி பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். அசாம் மாநில அரசு தேயிலை தோட்ட பணியாளர்களுக்கு உதவித்தொகை திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும், பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பின்னர் தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளதாகவும் அவர் கூறினார். மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி அமைந்த பிறகு தேயிலை பணியாளர்களுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக தெரிவித்த அவர், மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தும் பிஜேபி ஆட்சியில் துரிதமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றார். மக்களுக்கான உதவித்தொகை அவர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக செலுத்தப்படுவதால் இடைத்தரகர்களின் தலையீடு முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் மத்திய நிதிநிலை அறிக்கை குறித்த விளக்க கருத்தரங்கில் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் கலந்து கொண்டு உரையாற்றினார். புதுச்சேரியில் தனியார் விடுதி ஒன்றில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் நிதிநிலை அறிக்கை குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கு அவர் விளக்கமளித்தார். வர்த்தகர்கள் மற்றும் தொழில்துறையினருக்கு பல்வேறு சாதகமான அம்சங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இக்கருத்தரங்கில் வியாபாரிகள், தொழிலதிபர்கள் மற்றும் பல துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்களும் கலந்து கொண்டனர். கொரோனா பெருந்தொற்று காலத்தின் சவால்களுக்கு பிறகு இந்திய பொருளாதாரம் மீட்சி பெற்றுள்ளதாக நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெருந்தொற்று காலத்தில் உலகமே பொருளாதார பின்னடைவை சந்தித்த போதும் இந்திய பொருளாதாரம் உறுதியோடு இருந்ததை சுட்டிக்காட்டினார். இம்மாத தொடக்கத்தில் வெளியிடப்பட்ட மத்திய நிதிநிலை அறிக்கை பல்வேறு துறைகளுக்கு ஊக்கமளித்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டு மக்களின் மீது எந்தவிதமான புதிய வரியையும் மத்திய அரசு விதிக்கவில்லை என்று குறிப்பிட்ட அவர், வளர்ச்சி ஒன்றையே இலக்காக கொண்டுள்ளதாக தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளை தவிர அனைத்து தரப்பு மக்களும் மத்திய நிதிநிலை அறிக்கையை பாராட்டியுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நடப்பு நிதியாண்டின் செலவினத்தின் திருத்தப்பட்ட மதிப்பீடு சுமார் 34 லட்சம் கோடியாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். ஆகாஷ்வாணி சங்கீத சம்மேளன் இனி பாரத் ரத்னா பண்டிட் பீம்சென் ஜோஷி என்ற பெயரில் அழைக்கப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் அகில இந்திய வானொலி சார்பில் மிகவும் மதிப்புமிக்க ஆகாஷ்வாணி சங்கீத சம்மேளனம் இசைக்கலைஞர்கள் பங்கேற்கும் இசை நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது. நாடு முழுவதும் உள்ள பிரபல இசைக்கலைஞர்கள் பங்கு பெறுவார்கள். புனேயில் நேற்று நடைபெற்ற பண்டித பீம்சென் ஜோஷி நூற்றாண்டு விழாவில் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கலந்து கொண்டு பேசினார். அப்போது ஆகாஷ்வாணியின் சங்கீத் சம்மேளனம் என்பது இனி பாரத ரத்னா பீம்சென் ஜோஷி பெயரில் அழைக்கப்படும் என்று கூறினார். இசைக்கு பல்வேறு வடிவங்கள் உள்ளன என்றும் நமக்கு ஊக்கமளிக்கும் சக்தி இசைக்கு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அனைத்து பிரிவு மக்களுக்காகவும் பீம்சென் ஜோஷி இசைப்பணி ஆற்றியதாக அமைச்சர் புகழாரம் சூட்டினார். மத்திய சுகாதார அமைச்சகத்தின் செயலாளர் ராஜேஷ் பூஷன்
மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் விதம் குறித்து காணொலி காட்சி வாயிலாக ஆய்வு மேற்கொண்டார். 21 நாட்களில் 50 லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசியை அதிக வேகமாக செலுத்திய நாடாக உலக அளவில் இந்தியா திகழ்வதாக பின்னர் அவர் பேசுகையில் தெரிவித்தார். மற்ற நாடுகள் இந்த இலக்கை அடைவதற்கு 60 நாட்கள் வரை எடுத்துக்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 60% மேற்பட்ட சுகாதார பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மாநில, மாவட்ட மற்றும் மண்டல அளவில் தொடர்ச்சியாக ஆய்வுக் கூட்டங்களை நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. கடந்த மாதம் 16ஆம் தேதி நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை பிரதமர் நரேந்திரமோடி தொடங்கி வைத்தார். இந்நிலையில் இம்மாதம் 13ஆம் தேதி 2ஆம் கட்ட தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாநிலங்களும் இம்மாதம் 20ஆம் தேதிக்குள் அனைத்து சுகாதார பணியாளர்களுக்கும் தடுப்பூசியை முழுமையாக செலுத்தி முடிக்க வேண்டும் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தடுப்பூசிகள் செலுத்தப்பட்ட பின்னர் அதற்கான டிஜிட்டல் தடுப்பூசி சான்றிதழ் வழங்குவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் மத்திய சுகாதார அமைச்சக செயலாளர் ராஜேஷ் பூஷன் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கோவின் இணையதளத்தில் பதிவு செய்த மக்களுக்கு அடுத்த கட்டமாக தடுப்பூசி செலுத்துவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டில் வர்த்தகத்துறையை மேம்படுத்தும் வகையில் மேலும் 4 மாநிலங்களுக்கு கூடுதல் கடன் பெற மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. ஏற்கனவே தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளம், மத்திய பிரதேசம், ஒடிசா, ராஜஸ்தான் ஆகிய 8 மாநிலங்களுக்கு சுமார் 28,000 கோடி ரூபாய் கூடுதல் கடன் பெற மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் அஸ்ஸாம், ஹரியானா, இமாச்சல பிரதேசம் மற்றும் பஞ்சாப் மாநிலங்கள் கூடுதலாக 5,034,000 கோடி ரூபாய் கடன் பெறுவதற்கு மத்திய நிதித்துறை அனுமதி அளித்துள்ளது. இந்த மாநிலங்கள் தொழில் நடத்தும் நடைமுறையை எளிமையாக்குவதற்கு தேவையான மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதால் முதலீடுகளை அதிகரிக்கவும் உள்கட்டமைப்பை மேம்படுத்தி பொருளாதார வளத்தை மேம்படுத்தும் வகையிலும் கூடுதல் கடன்களை பெற மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. மும்பை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் முக்கிய மூளையாக செயல்பட்ட லஷ்கர் ஏ தொய்பா அமைப்பின் தலைவர் ஹபீஸ் சையது மற்றும் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதத்திற்கு நிதியுதவி வழங்கிய வழக்கில் தொடர்புடைய மற்ற தீவிரவாதிகளுக்கும் ஜாமீனில் வெளிவர முடியாத பிடியாணையினை தில்லி நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. தேசிய புலனாய்வு முகமை நீதிமன்றத்தில் பல்வேறு பிரிவுகளில் நிதிமுறைகேடு தொடர்பான குற்றப்பத்திரிகையை அமலாக்கத்துறையினர் தாக்கல் செய்திருந்தனர். இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சிறப்பு நீதிபதி பிரவீன் சிங் இதற்கான ஆணையினை பிறப்பித்துள்ளார். காஷ்மீரின் தொழிலதிபர் ஜஹூர் அகமது ஷா வட்டாலி, அல்தாஃப் அகமது ஷா அலியாஸ் பந்தூஸ் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக தொழிலதிபர் கிஷோர் கபூர் ஆகியோர் இந்த ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் ஹபீஸ் சையது தற்போது பாகிஸ்தானில் உள்ளார். வட்டாலி, பந்தூஸ், கபூர் ஆகியோர் தில்லி திஹார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். லஷ்கர் இ முஸ்தபா தீவிரவாத அமைப்பின் தலைவன் இதயத்துல்லா மாலிக் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளான். ஜம்மு மற்றும் அனந்த்நாக் மாவட்ட காவல்துறையினர் நடத்திய தேடுதல் நடவடிக்கையின்போது இதயத்துல்லா மாலிக் கைது செய்யப்பட்டுள்ளான். ஏற்கனவே சோபியான் மாவட்டத்தின் தேடப்படும் குற்றவாளியாக இவன் அறிவிக்கப்பட்டிருந்தான். காஷ்மீர் பள்ளத்தாக்கில் ஜெய்ஷே ஏ முகமது அமைப்பின் ஒரு பிரிவாக லஷ்கர் ஏ முஸ்தபா அமைப்பு செயல்பட்டு வந்ததாகவும் அதன் தலைவன் தற்போது பிடிபட்டுள்ளதாகவும் ஜம்மு மண்டல காவல்துறை தலைவர் தெரிவித்துள்ளார். சட்டப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்வது விரைவு செய்திகள். விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குமுளம், விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற அமைச்சர் சி வி சண்முகம் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். குமுளம் ஊராட்சியில் 76 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிமெண்ட் சாலை, அங்கன்வாடி மையத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 4 ஆண்டுகளில் தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். பசுமை வீடு, பிரதமரின் வீடு வழங்கும் திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று கூறினார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே முள்ளுக்குறிச்சியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை மாநில அமைச்சர்கள் பி தங்கமணி, சரோஜா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். முன்னதாக மாடுபிடி வீரர்கள் ஜல்லிக்கட்டு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். போட்டியில் பங்கேற்ற காளைகளுக்கு கால்நடை மருத்துவர்கள் பரிசோதனை செய்து அரசு விதிமுறைகளுடன் போட்டி நடைபெற்றது. சிறப்பிடம் பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மணிப்பூர் மாநிலத்தை போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக மாற்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் பிரேம் சிங் தொடங்கியுள்ளார்.
ஏற்கனவே வயோயி மலை கிராம மக்கள் அபின் உருவாக்கக்கூடிய செடிகளை பயிரிட்டு வந்த நிலையில் தற்போது அவர்கள் முதலமைச்சரின் போதைப் பொருள் இல்லாத மாநில முயற்சிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். போதைப் பொருளுக்கு எதிரான அரசின் போரில் தாங்களும் இணைந்து அதுபோன்ற செடிகளை அழித்து ஆதரவு தெரிவித்துள்ளனர். கிராம மக்களின் ஆதரவுக்கு வெகுமதியாக அந்த கிராமத்திற்கு 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே தேக்கம்பட்டியில் ஆண்டுதோறும் 48 நாட்கள் நடைபெறும் கோவில் யானைகளுக்கான நலவாழ்வு முகாம் நாளை தொடங்குகிறது. இதில் யானைகளின் ஆரோக்கியத்திற்காக ஊட்டச்சத்து உணவுகள் வழங்கப்படுகின்றன. மேலும் யானைகளுக்கு நடைப்பயிற்சி, வைட்டமின் மாத்திரைகள் வழங்கப்பட்டு கால்நடை மருத்துவர்களின் பரிசோதனைக்கும் உட்படுத்தப்படுகின்றன. மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து கோவில்களிலிருந்தும் யானைகள் தேக்கம்பட்டிக்கு வர தொடங்கி குணமடைவோர் விகிதம் 97.19% அதிகரித்துள்ளது. மத்திய மாநில அரசுகளின் தீவிர நடவடிக்கையால் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்போர் விகிதம் 1.43% குறைந்துள்ளது. தமிழகத்தில் 8,24,527 பேர் குணமடைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்று பாதிப்பு எண்ணிக்கை நாளுக்கு நாள் கணிசமாக குறைந்து வருகிறது. மத்திய மாநில அரசுகளின் தொடர் நடவடிக்கைகள் காரணமாக தொடர்ந்து தொற்றின் வேகம் குறைந்து வருகிறது. நாடு முழுவதும் ஒரே நாளில் புதிதாக 11,805 பேர் தொற்றுக்கு பின்னர் குணமடைந்திருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மொத்த கொரோனா பாதிப்பு 1,05,22,601 அதிகரித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 97.19% அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து நேற்று 503 பேர் குணமடைந்துள்ளனர். இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதிதாக 477 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 841,326 உயர்ந்துள்ளது என்றும் அவர்களில் 824,527 பேர் குணமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. நேற்று 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து மொத்த உயிரிழப்பு 12,382 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று 156 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழகம் முழுவதும் தற்போது 4,417 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10,63,47,749 அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 23,20,576 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 779,82,529 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் இதுவரை 54,16,849 முன்கள சுகாதார பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 4,57,404 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரை 1,57,324 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. உலகின் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அச்சுறுத்தலாக கொரோனா வைரஸ் தொற்று விளங்கி வருகிறது. மத்திய மாநில அரசுகளின் சிறப்பான நடவடிக்கைகளால் இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் வேகம் படிப்படியாக குறைந்து வருகிறது. முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது உள்ளிட்ட மத்திய அரசின் வழிகாட்டுதல்கள் மூலம் இது சாத்தியமாகி வருகிறது. மக்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகளும் தற்போது தொடங்கியிருக்கிறது. கொரோனா பரவல் குறைந்து வருவதையும் தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வந்திருப்பதையும் கண்டு கட்டுப்பாடுகளை நாம் தளர்த்தி கொள்ளக்கூடாது. தடுப்பூசி முழுமையாக போடப்படும் வரை தொடர்ந்து முகக்கவசம் அணிவோம்.
மற்றவர்களையும் அணியுமாறு அறிவுறுத்துவோம். கடைகள் மற்றும் பொது இடங்களுக்கு செல்லும்போது முகக்கவசம் அணிவதை உறுதியுடன் பின்பற்றுவோம். பிரதமரின் அறிவுரைகளை முழுமையாக கடைபிடிப்போம். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. கொரோனாவின் பிடியிலிருந்து உலகத்தை முற்றிலும் காக்க முகக்கவசமே சிறப்பான ஆயுதம் என்பதை உணர்வோம். தொடர்வது உலக செய்திகள். சென்காகு தீவுகளை சீனா உரிமை கோரி அந்நாட்டு அரசு அண்மையில் சட்டம் நிறைவேற்றிய பின்னர் முதல் முறையாக சீன கடலோர காவல்படை கப்பல் ஜப்பான் கடல் எல்லையில் நேற்று நுழைந்துள்ளது. இந்த கடல் பகுதியை சீன ராணுவப் படையினர் பயன்படுத்த வகை செய்யும் சட்டம் சீனாவில் அண்மையில் நிறைவேறியது. சீன கப்பல்கள் தொடர்ந்து அந்த பகுதியை விட்டு வெளியேறுவதை உறுதிப்படுத்தவும் மீன்பிடி கப்பல்களை பாதுகாக்கவும் ஜப்பான் கடலோர காவல்படை கப்பல்களை அனுப்பியுள்ளதாக ஜப்பான் அரசு தெரிவித்துள்ளது. சர்ச்சைக்குரிய அந்த மண்டலத்தில் மேலும் இரண்டு சீன அரசின் கப்பல்கள் நிறுத்தப்பட்டிருந்ததாக ஜப்பான் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் சீன கப்பல்கள் சுமார் 8 மணி நேரத்திற்கு பின்னர் அந்த கடல் பகுதியை விட்டு வெளியேறியதாக ஜப்பான் கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஜப்பான் அரசுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த சீன வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சீனாவின் உளவு விமானமான Y-8 ரக விமானம் தென்மேற்கு தைவான் வான்வெளியில் பறந்ததால் பதற்றம் ஏற்பட்டது. இத்தகவலை தைவான் பாதுகாப்பு அமைச்சகம் அடையாளம் கண்டு உறுதி செய்தது. தைவான் வான்வெளியில் அத்துமீறி சீன உளவு விமானம் பறந்ததைத் தொடர்ந்து தைவான் கட்டுப்பாட்டில் உள்ள டோங்ஸா தீவுகளில் இருந்து அந்நாட்டு ராணுவப் போர் விமானம் கண்காணிப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்தியது. மேலும் வான்வெளியில் பறக்கும் இதர விமானங்களுக்கும் சமிஞ்சைகள் மூலம் அறிவுறுத்தப்பட்டதாக தைவான் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனால் ஏற்பட்ட பரபரப்பு நீடித்ததாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மியான்மரில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கவிழ்க்கப்பட்டு ராணுவ ஆட்சி அமல்படுத்தப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று 2வது முறையாக இணையதள வசதிகள் முழுவதுமாக அந்நாட்டில் முடக்கப்பட்டதை அடுத்து இன்று ஆயிரக்கணக்கானோர் அந்நாட்டின் வீதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் ஆலோசகர் ஆங்சான் சூச்சி உட்பட அரசியல் தலைவர்களை விடுதலை செய்யக்கோரி அவர்கள் பதாதைகளை ஏந்தியபடி பேரணியில் ஈடுபட்டனர். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செய்துள்ள பாலஸ்தீன பகுதிகளில் ஏற்பட்ட போர்க்குற்றங்கள் தொடர்பான விசாரணைக்கு வழிவகுக்கும் சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு நிராகரித்துள்ளார். இது முற்றிலும் இஸ்ரேல் நாட்டிற்கு எதிரான நடவடிக்கை என்று அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் நாட்டின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் அனைத்து உரிமைகளுக்கும் தாம் உறுதியளிப்பதாக நேத்தன்யாகு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். முன்னதாக சர்வதேச நீதிமன்றம் வெளியிட்ட உத்தரவில் பாலஸ்தீன பகுதிகளில் கடந்த 2019 இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் போது ஏற்பட்ட போர்க்குற்றங்கள் குறித்து முழு அளவிலான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்திருந்தது. ஆப்கானிஸ்தானின் நங்கார்கார் மாகாணத்தில் அடங்கிய சோக்கியானி மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினரின் நிலையை குறிவைத்து வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் காவலர் ஒருவர் உயிரிழந்தார், 2 பேர் காயமடைந்தனர். இந்த தாக்குதல் தற்கொலைப்படை தாக்குதலாக இருக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இந்த தாக்குதலுக்கு எந்தவொரு அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. அண்மை காலமாக ஆப்கானிஸ்தானில் தாலிபன் தீவிரவாதிகளின் வன்முறை அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். இந்திய அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 578 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. முன்னதாக நேற்றைய ஆட்ட நேர இறுதியில் அந்த அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 555 ரன் எடுத்திருந்தது. அந்த அணியின் கேப்டன் ஜோ ரூட் 218 ரன் எடுத்து தனது 100வது டெஸ்ட் போட்டியில் சாதனை படைத்தார். இரட்டை சதம் அடித்த முதல் வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றார். இதையடுத்து முதல் இன்னிங்ஸை தொடங்கியுள்ள இந்திய அணி சற்று முன்வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 59 ரன் எடுத்து ஆடி வருகிறது. தொடர்வது வானிலை செய்திகள்.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் அடுத்த இரு தினங்களுக்கு வறண்ட வானிலையே தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை உட்பட தமிழகத்தின் வட மாவட்டங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்த அளவில் ஒரு சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி இன்று அஸ்ஸாம் மேற்குவங்க மாநிலங்களுக்கு செல்கிறார். அசோமாலா நெடுஞ்சாலை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார். ஹால்தியாவில் எல்பிஜி முனையத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் நலன்களுக்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் அளிக்கும். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். கோவை மாவட்டம் தேக்கம்பட்டியில் யானைகள் நலவாழ்வு சிறப்பு முகாம் நாளை தொடங்குகிறது. யானைகள் வரத் தொடங்கின. சீனாவின் உளவு விமானம் தைவான் வான்வெளியில் பறந்ததால் பதற்றம். தைவான் போர் விமானங்கள் கண்காணிப்பு தீவிரம். இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 578 ரன் குவிப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.